மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் பணி ஆணை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார். திருச்சி ஹோலிகிராஸ் கல்லூரியின் மறுவாழ்வு அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி துறை மற்றும் சென்னை சமர்த்தனம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அறக்கட்டளையுடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. திருச்சி ஹோலிகிராஸ் கல்லூரியில் நடைபெற்ற இம்முகாமை மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் துவக்கி வைத்தார். இதில் SSLC, PUC, ITI, டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு ஆகிய கல்வி தகுதிகளுடன் குறைந்த பார்வை, செவித்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் என 200 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டனர். இதில் IT, லாஜிஸ்டிக்ஸ், சில்லறை வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 20 மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று விண்ணப்பதாரர்களின் தகுதியை பரிசோதித்தனர். அதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முகாமில் பணி நியமனம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சந்திரமோகன், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மைய துணை இயக்குநர் மகாராணி, ஹோலிகிராஸ் கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி கிறிஸ்டினா பிரிட்ஜெட் உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர்.